வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிட்காயின் அப்படினா என்னன்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்லுப்பா. பிட்காயின் பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்குது, சிலருக்கு தெரியாம இருக்கும். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிந்த, யாரு நல்லா பேசுறாவே எனக்கு புரியாது. இது வேறயா பிட்காயின்னா என்ன என்று இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பிட்காயின் பத்தி நிறைய விவரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். அதனால தமிழ் இன்னைக்கு சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம திருங்க. ஏன்னா வாரம் வாரம் அட்லீஸ்ட் ஒரு எபிசோட் ஆச்சும் பிட்காயின் பத்தி டீட்டெயில்ஸ் வரப்போகுது. பிட்காயின் என்பது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பொதுவான வங்கி சார்ந்த பண பரிமாற்றங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதுல எந்த பேங்க் சம்மந்தப்படல, எந்த வங்கியும் சம்மந்தப்படல. இது வந்து ஆன்லைன்ல முழுசா செய்கிறது. இப்ப இது பல நாடுகள்ல இது உபயோகப்பட்டு வருகிறது. பிட்காயின்னா என்ன என்கிறத இப்ப முழுசா பார்க்கலாம். இப்ப நீங்க பிட்காயின் INR போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த இந்த பிட்காயின் INR பிரைஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வரும். இப்பொழுதைக்கு நிலைமை ஒரு பிட்காயின் அட்லீஸ்ட் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஒரு பிட்காயின் வந்து 8 லட்சம் ரூபாய். US டாலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 10,000 US டாலராக இருக்குது. 10,000 ஆல்மோஸ்ட் 11,000 US டாலருக்கு வந்திருக்குது இப்போதைய நிலைமை. இன்றையோட நிலைமை பிட்காயின் 2009 ஆரம்பிச்சப்போ அதோட விலை ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் 3 காசாக இருந்துச்சு, அப்புறம் 1 காசு, அப்படியே ஏறி ஏறி ஏறிக்கிட்டு அப்புறம் நவம்பர் 2013 ஒரு $350 இருந்துச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே போய் இப்போ இன்னைக்கு ஒரு 10,000 வெள்ளியாக இருக்கிறது. அதாவது வெறும் ஒன்றுமே இல்லாமல் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3 காசுலேருந்து 10,000 வெள்ளிக்கு ஏறி இருக்கு. அதனால தான் பிட்காயினை பத்தி இப்ப மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மக்களுடைய அனைத்து கவனத்தையும் பிட்காயின் இப்ப பெற்றிருக்கு. இதுதான் பிட்காயினுடைய வளர்ச்சி மாற்றம். இன்னும் போக போக ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ 10,000 வெள்ளியில இருக்குது இல்லையா, இதோட விலை போக போக ஏறும். இன்னும் 100,000 வெள்ளியை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நிச்சயம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுல சிலர் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிலர் ஒரு நம்பிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இதை நம்ம முழுசாக நம்ப முடியாது. ஏன்னா இது சட்ட ரீதியாக இந்தியாவில் பிட்காயினை தடை செய்யவில்லை. ஆனால் பிட்காயின் வணிகம் அவ்வளவாக யாரும் ஊக்கப்படுத்துவதில்லை. பிட்காயின் ஏன் அப்படி மக்களிடையே அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் என்றது ஆன்லைனில் மட்டும்தான் செயல்படுது. இதை வந்து சட்டோஷி நாகாமோட்டோ என்ற ஒரு நபர் இதை நடத்தி கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு வருகிறது. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அவங்க எங்கே இருக்காங்க, யார் இவங்க, இவங்க ஒரு ஆளா இல்லை ஒரு குரூப்பா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால இதை பற்றி யாரும் அவ்வளவா ஒரு நம்பிக்கையோட ஒரு செயல்பட முடியாது பிட்காயின்ல. ஆனால் இருந்தாலும் சிலர் இதில் முழுசாக நம்பி இது ஒரு காசு போல இதை எடுத்துக்கொண்டு கிரிப்டோ கரன்சியும் ஒரு நார்மல் கரன்சி மாதிரி எடுத்துக்கொண்டு நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அப்படி பிட்காயினில் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வசதியானது. நீங்கள் எந்நேரமும் எந்த நாளும் நீங்கள் போய் இதை உடனே வாங்கலாம் விற்கலாம். வர்த்தகத்தில் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்டது தான். இடையில எந்த பேங்க்கும் கிடையாது. யாரும் உங்களுக்கு நடுவில் வந்துக்கிட்டு உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நீங்களே டைரெக்டாக டீல் பண்ணலாம். சிலர் வந்து பிட்காயின் வழியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக பிட்காயினை மாற்றுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு வசதியாக இருக்குது. மத்திய வங்கிகள் கூட பிட்காயின் வாயிலாக பண மாற்றங்களை செய்கிறாங்க. ரஷ்யா மற்றும் அர்ஜென்டினா இந்த 2 நாட்டில் மட்டும்தான் இப்போது பிட்காயின் தடை செய்யப்பட்டிருக்கு. பிட்காயின் வந்து இந்த 2 நாட்டில் செயல்படாது. இதன் மூலயமாக செய்யப்படும் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வாலெட் டு வாலெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை எப்படி செய்கிறாங்கங்கிறத வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த கணக்கும் நீங்கள் யார்கிட்டையும் கணக்கு காட்ட தேவையில்லை. இது முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். அதனால தான் இதுல பல பேர் ஆர்வம் காட்டுறாங்க. காசா வச்சுக்கிட்டா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணும், நீங்க அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஆனா பிட்காயினை வச்சுக்கிட்டா யாருக்கும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு தெரிய போறது இல்லை. பிட்காயினை வந்து இந்தியால தடை செய்ய போறதா இப்போது பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏனென்றால் நிறைய பேரு பல கோடி மக்கள் பிட்காயினை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. அப்படி இந்தியா திடீர்னு பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? திடீர்னு அவங்க பிட்காயினை போய் உடனே அவங்க விற்கணும். அதனால அவங்களுக்கு பல நஷ்டம் ஏற்படலாம்.
ஸோ இது எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம வரப்போகிற நியூஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பிட்காயினை பற்றி பல நல்ல விஷயங்களும் நம்ம கேள்விப்படுறோம், பல கெட்ட விஷயங்களும் கேள்விப்படுறோம். ஓகே, சேலத்தில் பிட்காயின் மோசடி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்காயின் நீங்கள் கட்டாயமாக செயல்பட போகிறீங்க என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. நம்பக்கூடிய வெப்சைட் மூலயமா நீங்கள் பிட்காயினை நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். உதாரணத்துக்கு பிளாக் செயின், அதாவது நீங்கள் ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் பிட்காயின் வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்கன்னா அந்த இணையதளம் நம்பிக்கையானதா, பல வருஷமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக போய் வெப்சைட்டில் போய் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. நல்லா அது ஒரு தரமான வெப்சைட்டான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கணும். உதாரணத்துக்கு பிளாக் செயின் வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன், இதில் நான் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இந்த பிளாக் செயின் டாட் காம் எப்படி செயல்படுதுங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டாயமாக காட்டுகிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிட்காயின் எப்படி செயல்படுது, அதில் நான் எவ்வளோ காசு போட்டிருக்கேன், எப்படி வாங்குறேன் விற்கிறது விற்கிறேன் என்பதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த செய்தியில் மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா ஏமாற்றுபவர்கள் நிறைய இதே மாதிரி இணையதளம் செஞ்சுருக்காங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்க போகிறீங்கன்னா அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப், கூகுள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏற்கனவே மக்கள் வந்து ஏதோ நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களா, இல்லை பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களா, இதை மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் பிட்காயின் வாங்கலாம், விற்கலாம். இப்போ பிளாக் செயின் டாட் காமில் போய் எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் வரும். அந்த லாகினில் நீங்கள் லாகின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோட்னு ஒன்று வரும், அதை நீங்கள் உங்கள் தொலைபேசி மூலமா நீங்கள் அதை ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் போடணும். போட்ட பிறகு நீங்கள் லாகின் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, ஏன்னா பாஸ்வேர்டும் போடுறீங்க அப்புறம் நம்பரும் போடுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இந்த லாகினில் போகிறதுக்கு. இதுதான் அந்த பிட்காயினை வாங்குற விற்கிற தளம். இதில் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன், எவ்வளவு விற்க போகிறேங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டாயமாக காட்டுறேன். இன்னைக்கு இது எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுதான் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் தளம். இன்னைக்கோட விலையை பார்த்தீங்கன்னா US டாலர் 10,000 வெள்ளி, 10,921 டாலர்ஸ் அண்ட் 40 சென்ட்ஸ். இது வந்து பிட்காயின்க்கும் USDக்கும் உள்ள விலை. கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா பல வகையான கிரிப்டோ கரன்சி இருக்குது. நம்ம இன்னைக்கு பிட்காயினை மட்டும் பார்க்கலாம். மற்ற வகையான கிரிப்டோ கரன்சி, ஈத்தர், இந்த மாதிரி பல வகையானது இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் அவ்வளோவா ஸ்டடி பண்ணல. இப்போ நான் பிட்காயின் மட்டும்தான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது தான் வாங்குற விற்கிற இடம். பாய் வாங்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணணும், சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். இது வந்து இப்போது என்ன ரேட்டில் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எத்தனை பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படிங்கிற ரீசன்ட் ட்ரேட்ஸ், இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க இந்த நேரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வாங்கினாங்கன்னா விலை ஏறும், நிறைய விற்றாங்கன்னா விலை குறையும். ஸோ அதுக்கு தகுந்தப்பில் தான் அந்த மாதிரி விலை மாறுது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஸ்டில் அது இந்த விலை யார் டிசைட் பண்ணுறாங்கிறத, எப்படி ஏறுது இறங்குறதுங்கிறத நம்மளாட்டி முடிவு பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது விலை வந்து கோல்டு சம்மந்தப்பட்டது இருக்கும், ஆயில் சம்மந்தப்பட்டது இருக்கும். எண்ணெய் விலை ஏறும்போது கோல்டு ப்ரைஸ் இறங்கும், அந்த மாதிரி பல ரிலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பிட்காயினில் அப்படி எந்த ரிலேஷன்ஸும் கிடையாது. அதுவாக மார்க்கெட்டில் இன்டர்நெட்டில் என்ன விலை சொல்கிறாங்களோ அவ்வளோதான் விலை. திடீர்னு ஏறலாம், திடீர்னு இறங்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி பிட்காயினை பற்றி உள்ள சுவாரஸ்யமான ஒரு எபிசோட். ஸோ அடுத்த எபிசோடில் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எவ்வளோ விற்க போகிறேன், நான் வாங்கும் போது என்ன விலை, விற்கும் போது என்ன விலைங்கிறத நம்ம பார்ப்போம். லாபமாக நஷ்டமாக இது ஒரு கேமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பலருக்கும் பிட்காயின் பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வம் இருக்கும். உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். நல்லா இருக்கு ராஜா, இப்படியே மைண்ட் பண்ணு.